எக்ஸாம்ஸ் ஸ்டுடென்ட் தரம் நான்கு மற்றும் தரம் ஐந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தும் முகமாக நடாத்தப்பட்டு வருகின்ற போட்டியின் நான்காம் நாளிற்குரிய வினாக்களுக்கான விடைகளினை இக்காணொலியில் காணலாம் முதலாவது வினா மாலாவின் தாயின் தந்தைக்கும் மாலாவின் தம்பிக்கும் இடையிலான உறவு முறை யாது மாலாவின் தாயின் தந்தைக்கும் இப்போ மாலாண்ட தாயின்ற தந்தை மாலாவுக்கார் பாட்டன் மாலாவுக்கு பாட்டன் பாட்டன்டா மாலாண்ட தம்பிக்குமர் பாட்டன் அப்போ உறவுமுறை என்ன பாட்டன் பேரன் இரண்டாவது வினா பத்திரிகை ஒன்றில் வாழ்த்தினை பிரசுரிக்க முதல் ஐம்பது சொற்களுக்கு ரூபாய் ஐநூறு மேலதிக ஒவ்வொரு சொல்லுக்கும் ரூபாய் ஐநூற்றி ஐம்பது சொற்களை பிரசுரிக்க தேவையான பணம் எவ்வளவு அப்ப முதல் வார ஐம்பது சொற்களுக்குமான பணம் ஐநூறு ரூபாய் மேலதிகமாக வார ஒவ்வொரு சொல்லுக்கும் ஐந்து ரூபா வீதம் பணம் அறவிடப்படும் அப்போ இங்கே மொத்தம் ஐநூற்றி ஐம்பது சொற்களா அப்போ ஐம்பது சொற்களுக்கு ஐநூறு ரூபா ஆனால் இங்கே ஐநூற்றி ஐம்பது சொற்களை பிரசுரிக்க போகிறோம் அப்போ மேலதிகமாக எத்தனை சொற்கள் வந்திருக்குது ஐநூற்றி ஐம்பதுல இருந்து ஐம்பதை கழிக்கோணும் கழிச்சமெண்டா ஐநூறு மேலதிகமாக ஐநூறு சொற்கள் வந்திருக்குது மேலதிகமாக வார ஒரு சொல்லுக்கும் ஐந்து ரூபாண்டா ஐநூறு சொற்களுக்கும் இவ்வளவு வரும் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஐயஞ்சு இருபத்தைந்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்போ முதல் ஐம்பது சொற்களுக்கும் ஐநூறு ரூபாய் மேலதிகமாக வந்த ஐநூறு சொற்களுக்கும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகவே மொத்தமாக அறுவடைப்படும் பணம் எவ்வளவு மூவாயிரம் ரூபாய் அப்ப ஐநூற்றி ஐம்பது சொற்களை பிரசுரிக்க தேவையான பணம் எவ்வளவு மூவாயிரம் ரூபாய் ஒரு விழாவில் சிவப்பு மஞ்சள் பச்சை என்னும் ஒழுங்கில் பலூன்கள் மாறி மாறி விடப்பட்டன இங்கு இருபத்தி ஏழாவதாக விடப்பட்ட பலூனின் நிறம் ஜாது அப்போ என்ன செய்யணும் இருபத்தி ஏழை போட்டு மொத்தம் எத்தனை நிறங்களில் பலூன்கள் பறக்க விடப்பட்டிருக்குது மூன்று நிறங்கள் சிவப்பு மஞ்சள் பச்சை இப்போ மொத்தம் மூன்று நிறங்களில் பலூன்கள் பறக்க விடப்பட்டிருக்குது மூன்றால் பிரிக்கோணும் மூ ஒன்பது இருபத்தேழு கழிச்சா பூச்சியம் இப்போ இங்கே மிகுதி பூச்சியம் எல்லோ வந்திருக்குது மிகுதி பூச்சியம் என்று வந்தால் இறுதியாக பறக்க விடப்பட்ட பலூன் தான் இருபத்தி ஏழாவதாகவும் பறக்க விடப்பட்டிருக்கும் அப்போ இங்கே இந்த ஒழுங்கில் சிவப்பு மஞ்சள் பச்சை என்ற ஒழுங்கில் இறுதியாக பறக்க விட்டது என்ன பச்சை ஆகவே இருபத்தி ஏழாவதாக பறக்க விடப்பட்ட பலூன் என்ற நிறமும் பச்சை ஒருவேளை பிரிக்கைக்குள்ள மிகுதி ஒன்றண்டு வந்திருந்தால் முதலாவதாக பறக்க விடப்பட்ட பலூன் வந்திருக்கும் பிரிக்கைக்குள்ளே மிகுதி ரெண்டு அண்டு வந்திருந்தால் இரண்டாவதாக பறக்க விடப்பட்ட பலூன் வந்திருக்கும் பிரிக்கைக்குள்ளே மிகுதி பூச்சியம் அண்டு வந்தால் இறுதியாக பறக்க விடப்பட்ட பலூன் வரும் இப்போ இங்கே இருபத்தி ஏழு மூன்றாவது பிரிக்கைக்குள்ள பூஜ்யம் மிகுதி வந்தது ஆகவே பச்சை நிற பலூன் தான் இருபத்தி ஏழாவதாக பறக்க விடப்பட்டிருக்குது அடுத்த நான்காவது கேள்வி மாணவன் ஒருவன் ஓர் இலக்கத்திலிருந்து இருபதை கழிப்பதற்கு பதிலாக தவறுதலாக இருபதை கூட்டி விட்டான் அப்போ ஒரு இலக்கத்திலிருந்து இருபதை கழிக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டானா இருபதை கூட்டிட்டான் இருபதை கூட்டினா பிறகு புறப்பட்ட விடை ஐம்பதா அப்ப இருபதை கூட்டினா பிறகு வந்த விட ஐம்பதுண்டா எந்த எண்ணோட இருபது கூட்டைக்குள்ள ஐம்பது வரும் முப்பது அப்போ அவன் இருந்து இருபதை கழிக்கிறதுக்கு பதிலாக மாறு இருபதை கூட்டிட்டான் முப்பதும் இருபதும் ஐம்பதுண்டு வந்திருக்குது ஏனின் உண்மையில் மாணவன் பெற வேண்டிய எண் எது உண்மையிலேயே அவன் என்ன செஞ்சிருக்கோணும் இருந்து இருபதை கழிச்சிருக்கோணும் கழிச்சா அவன் பெற்றிருக்க வேண்டிய எஞ்சாது பத்து ஐந்தாவது வினா செடி ஒன்று ஒவ்வொரு நாளும் அதன் உயரத்தின் இரண்டு மடங்கு வளரும் அப்போ ஒவ்வொரு நாளுமே அந்த உயரத்தில் என்ன செய்து ரெண்டு மடங்கு வளர்ந்து கொண்டு போகுது முதலாம் நாள் அச்செடியின் உயரம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எனின் முதலாவது நாள் பன்னிரெண்டு சென்டிமீட்டரா எனின் மூன்றாம் நாள் செடியின் உயரம் ஜாது ஒவ்வொரு நாளுமே அதன் உயரத்தின் ரெண்டு மடங்கு அதிகரித்து கொண்டு போகுது முதல் நாள் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டா ரெண்டாம் நாள் பன்னெற்றெண்டு இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மூன்றாம் நாள் இருபத்தி நாலுன்ற ரெண்டு மடங்கு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் எனின் மூன்றாம் நாள் செடியின் உயரம் ஜாது நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆறாவது வினா ஒன்று தொடக்கம் முப்பது வரை எண்களை எழுதும்போது இலக்கம் இரண்டு எழுதப்படும் தடவைகள் எத்தனை அப்ப இதில் பாருங்க ஒன்று தொடக்கம் முப்பது வரைக்குமான எண்கள் எழுத போறோம் என்ன முதலாவதா இரண்டில் வரும் அடுத்ததா பன்னிரண்டில் வரும் அதுக்கு பிறகு இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் வரும் இப்ப இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மொத்தம் பத்து ரன்கள் வரப்போகுது ஆனால் இலக்கம் இரண்டு பதினோரு தடவைகள் வரும் ஏன் பதினோரு தடவைகள் இருபத்தி ரெண்டில் இரண்டு ரன்கள் எல்லாம் வருது ரெண்டு இரண்டு இருபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டில் ரெண்டு இரண்டுகள் வாரதால் இருபது தொடக்கம் இருபத்தி ஒன்பது வரைக்கும் பதினோரு தடவைகள் இலக்கம் இரண்டு வரும் இதில் ஒருக்கா இரண்டில் ஒருக்கா க பதினொன்றும் இரண்டும் பதின் மூன்று அப்போ ஒன்று தொடக்கம் முப்பது வரை எண்களை எழுதும்போது இலக்கம் இரண்டு எழுதப்படும் தடவைகள் எத்தனை பதின் மூன்று ஏழாவது வினா கோகிலா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு செல்வாள் அவள் கடைசியாக பதினாலாம் திகதி கோவிலுக்கு சென்றிருப்பேன் அடுத்து கோவிலுக்கு செல்லும் திகதி யாது இப்போ கோகிலா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் கோயிலுக்கு போகிறா கடைசியப்ப கோயிலுக்கு போயிருக்கிறாள் பதினாலாம் திகதி ஆகவே பதினாலாம் திகதி வெள்ளிக்கிழமை எனியப்ப கோயிலுக்கு போவா அடுத்த வெள்ளிக்கிழமை பதினாலாம் திகதி வெள்ளிக்கிழமை அண்டா அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை எப்போ வரும் என்று என்ன செய்யணும் பதினாலோட ஏழை கூட்டணும் பதினாலும் ஏழும் இருபத்தொண்டு ஆகவே அடுத்து கோயிலுக்கு செல்லும் திகதி யாது இருபத்தி திகதி எட்டாவது வினா ஐநூறு மில்லி லிட்டர் குளிர்பானம் ஐந்து போத்தல்களில் சமனாக ஊற்றப்பட்டால் ஒரு போத்தலில் ஊற்றப்பட்ட குளிர்பானத்தின் அளவு யாது இப்போ ஐநூறு லிட்டர் குளிர்பானத்தை என்ன செய்யறோம் ஐந்து போத்தல்களில் சமனாக ஊற்றுறம் ஐந்தால பிரிக்கோணம் பிரிச்சமண்டா நூறு ஐநூறு ஐநூறு களிச்சா பூச்சியம் ஆகவே ஒரு போத்தலில் ஊற்றப்பட்ட குளிர்பனத்தின் அளவு யாது நூறு மில்லி லிட்டர் அப்போ இந்த எட்டு வினாக்களுக்குமான விடைகள் என்னென்னு காண்றேன் உங்களுக்கு விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ